ஃப்ளஃபியான சிக்கன் டிக்கா பன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஒரு பவுலில் கால் கப் மில்க் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டு கப் கிட்டக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சைட்ஸ் எல்லாமே வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஒரு டூ ஹார்ஸ் கிட்டக்கு அப்படியே கிளிங் ராப் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். அதுக்குள்ளே இப்போ பன்ஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு சிக்கன் வந்து ஒரு ரெண்டு பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கியூப்ஸ் கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் யோகர்ட் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு, அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு பீஸ் கிட்டக்க பட்டர் ஆட் பண்ணிட்டு இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஸ்டஃபிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக ரோல் பண்ணிட்டு சிக்கன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீஸ் வச்சுட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணி சீல் பண்ணிடணும். அப்புறமா வந்து இந்த மாதிரி சிக்ஸ் பன்ஸ் கிட்டக்க நம்மளுக்கு வந்துருக்கு. எக்கு நல்லா பன்ஸ் மேலே அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக வெள்ளை எல்லாம் ஆட் பண்ணிட்டு 180 டிகிரியில்